இன்றைய நிகழ்ச்சி புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களை நினைவு கூறுகிறது. 1858 ஆண்டு ஜூன் மாதம் இதே 18 நாள் ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் தியாக உருவமானார். அவரது வீரம் பற்றியும் பிரிட்டிஷாரை எதிர்த்த குணம் பற்றியுமான கதைகள் இன்றும் மக்களின் இதயங்களில் பெருமையாகவும் நன்றி உணர்வாகவும் தொடர்ந்து நிறைந்து கொண்டிருக்கிறது. ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் 1835 ஆண்டு நவம்பர் மாதம் 16 நாள் பிறந்தார். அவருடைய தந்தையார் பித்தூருக்கு மாற்றலானார். அங்கேதான் லக்ஷ்மிபாய் வளர்ந்தார். நானா சாஹிப், தாந்தியா தோபே, ராவ் சாஹிப் ஆகியோருடன் அங்கே நட்பு பூண்டார். அவரது பெற்றோர்களால் லக்ஷ்மிபாய் மனு என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். பேஷ்வா அவர்களால் சாபிலி என்று அழைக்கப்பட்டார். மரபான கல்வியை லக்ஷ்மிபாய் அவர்கள் பெற்றார். சிறு ஆயுதங்களை பயன்படுத்துவதும் அவற்றில் அடங்கும். அழகான, அறிவான, ஆற்றல் கொண்ட தைரியசாலியான லக்ஷ்மிபாய் ஜான்சியின் மகாராஜா கங்காதர் ராவ் அவர்களுக்கு 1842 ஆண்டு மணமுடித்து வைக்கப்பட்டார். கவர்ச்சிகரமான, ஆளுமையான லக்ஷ்மிபாய் அவர்கள் சிறந்த நிர்வாகத்திறன் உடையவராகவும் விளங்கினார். அவரது ஒரே ஆண் குழந்தை சிறு வயதிலேயே காலமானது. தனது தத்து மகன் தாமோதர் ராவின் பாதுகாவல் ராணியாக லக்ஷ்மிபாயை நியமித்துவிட்டு அவரது கணவரும் 1853 நவம்பர் மாதம் 21 நாள் காலமாகிவிட்டார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் தத்து எடுக்க லக்ஷ்மிபாயை அனுமதிக்கவில்லை. டல்ஹவுஸின் வாரிசு இலிக் கொள்கையின் அடிப்படையில் 27 பிப்ரவரி 1854 அவரது பகுதி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்டது. ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் வேண்டுகோள் பிரிட்டிஷாரிடம் பயனற்று போனது. 1857 ஆண்டு முதல் இந்திய விடுதலை போர் தொடங்கிய போது ராணி லக்ஷ்மிபாய் அதனுள் இழுக்கப்பட்டார். அவரது பகுதியின் முழு அதிகார படைத்தவராக அவர் விளங்கினார். 8 ஜூன் 1857 சிப்பாய்களால் ஜோகன்பாகில் நிகழ்ந்த பிரிட்டிஷாரின் படுகொலையால் அவர் டில்லி கிளம்பினார். அரசாங்கத்தின் கடிவாளம் ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் கைக்கு வந்தது. அவருக்கு எதிரான எல்லா சவால்களையும் அவர் வெற்றிகரமாக எதிர்கொண்டார். பிரிட்டிஷ் தளபதி ஜெனரல் ஹியூஜ் ரோஸ் அவர்கள் 20 மார்ச் 1858 அன்று ஜான்சியை தாக்கினார். ஜான்சி ராணி 2 வாரம் ஜான்சியை காப்பாற்றினார். பிறகு தாக்குப்பிடிக்க முடியாமல் தனது குழந்தையை ஏந்தி கொண்டு குதிரையின் மீது அவர் கல்பிக்கு தப்பிச் சென்றார். பிறகு அவர் தாந்தியா தோபே, ராவ் சாஹிப் அவர்களுடன் இணைந்தார். அவர்களது ஒருங்கிணைந்த படையையும் பிரிட்டிஷார் வென்றனர். பிறகு லக்ஷ்மிபாய் குவாலியரை அடைந்து கைப்பற்றி பிரிட்டிஷாரை ஆச்சரியப்படுத்தினார். ஹியூஜ் ரோஸ் குவாலியர் கோட்டையை மீண்டும் தாக்கினார். இச்சமயத்தில் ராணி கடைசி வரை போராடினார். 2 கைகளிலும் வாள்களை ஏந்தியபடி, குதிரையின் கடிவாளத்தை தனது வாயில் கவ்வியபடி ராணி லக்ஷ்மிபாய் இறுதி வரை போரிட்டார். எனினும் களத்திலேயே 18 ஜூன் 1858 புகழ் மரணத்தை தழுவினார். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் நாட்டு பற்றையும் வீரத்தையும் போற்றி நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சி விடுதலை போராட்ட வீரர் ராம் மனோகர் லோகியா அவர்களையும் நினைவு கூறுகிறது. கோவாவில் போர்த்துகீசியர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தின் கடைசி கட்டத்தை வழிநடத்தியவர் ராம் மனோகர் லோகியா. இது நடந்தது 1946 ஆண்டு ஜூன் மாதம் இதே 18 நாள் ஆகும். வெளிப்படையாகவே அரசாங்கத்தினுடைய ஆணைகளை லோகியா அவர்கள் மறுத்து தளபதி மிராண்டா அவர்களை எதிர்த்து மட்கான் என்ற ஊரில் பொதுக்கூட்டங்களை நடத்தினார். மிராண்டா அம்மாவட்டத்து நிர்வாகியாவார். கோவாவில் சட்டமறுப்பு இயக்கத்தை லோகியா தொடங்கிய போது கோவாவாழ் மக்களுக்கு லோகியா ஒரு திறந்த கடிதத்தை எழுதினார். பொது உரிமைகளை வெற்றி கொள்வதே இந்த போராட்டத்தின் நோக்கம் என்று அக்கடிதத்தில் தெளிவுபடுத்தியிருந்த அவர், மக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே போராட்டத்தை வென்றெடுக்கும் வழி என்று அவர் கூறியிருந்தார். உரிமைகளுக்காக போராடும் கோவாவாழ் மக்களுக்கு உதவும்படி இந்தியர்களை லோகியா வேண்டினார். பார்தாவில் நடந்த காங்கிரசின் செயற்குழு கூட்டம் பொது உரிமைகளை மீட்டெடுக்க போராடும் கோவாவாழ் மக்களுக்கு உதவி செய்வதாக தீர்மானம் இயற்றியது. ஆனால் போர்த்துகீசிய ஆட்சியாளர்கள் காலத்தின் சமிக்ஞையை உணராமல் இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை சாலையோர எதிர்ப்பு என்று அழைத்தனர்.
எப்படி இருப்பினும் மாநிலம் பூராவிலும் இந்த எதிர்ப்பு பரவியது. விளைவாக 451 ஆண்டுகளாக போர்த்துகீசியர்களின் பிடியில் இருந்த கோவா, டயூ, டாமன் பகுதிகள் 1957 விடுதலையானது. இதன் மூலம் இந்திய மண்ணில் போர்த்துகீசியரது இறுதி இருப்பும் அழிக்கப்பட்டது. இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நமது வீர வணக்கம்.